வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவை வந்து பெர்முடேஷன் கான்செப்டுடைய கண்டினியூவேஷனாக போடுறோம். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடைய கண்டினியூவேஷனாக நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஆப்டிடியூட் ப்ராப்ளம்த்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த மெத்தடில் இதை தான் சால்வ் பண்ணணும், இதுதான் பெர்முடேஷன் ஃபார்முலாவா இதுதான் காம்பினேஷன் ஃபார்முலாவா அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த க்வெஸ்சன்ஸில் இருந்து தான். ஸோ அந்த பெர்முடேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து இன் ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி அரேஞ்ச்ட், இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் அதில் இருக்கும். எப்படி இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க, அப்புறம் சர்க்குலர் பெர்முடேஷன் பார்த்தோம். ஸோ இது மாதிரி தான் அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும், இந்த வேர்டு மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது பெர்முடேஷனில் சேரும். சரி, அதே நம்ம காம்பினேஷனில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, காம்பினேஷன் ப்ராப்ளம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷனில் இன் ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி கலெக்டட், செலக்டட் ஆர் சூஸ் ஃப்ரம் குரூப்புங்கிற வார்த்தை இருக்கும். அதாவது கலெக்ட், செலக்ட், சூஸ் ஃப்ரம் குரூப், செலக்ட் பண்ணுங்கள் இல்லை கலெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். க்வெஸ்சனில் அந்த மாதிரி ஒரு வேர்டு இருந்ததுன்னா தட் கம்ஸ் அண்டர் காம்பினேஷன் டாப்பிக்கில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம் போய் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது காம்பினேஷன்னா பாருங்கள், காம்பினேஷன், காம்பினேஷனில் இந்த கலெக்ட், செலக்ட், சூஸ் ஃப்ரம் குரூப்புங்கிற வேர்டு வச்சு தான் அந்த காம்பினேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. பெர்முடேஷன் ஃபார்முலா மாதிரியே தான், என்பிஆர்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே என்சிஆர், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்பினேஷன். இதை எப்படி நீங்கள் என்சிஆர்னு வரும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் மல்டிப்ளைடு பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஆக்சுவலாக என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் உள்ள கிடையாது, என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் மொத்தத்துக்கு. ஓகே ஓகே, இந்த என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் மட்டும் பாருங்கள், அது வந்து என்பிஆர் பெர்முடேஷனுடைய ஃபார்முலா. இந்த ஆர் ஃபேக்டோரியல் மட்டும் டிவைடரில் கூட இருக்குது. ஸோ என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னும் இதை நம்ம எழுதலாம். ஓகே, இங்கே என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகேவா? என்சிஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஆனால் பெர்முடேஷனில் அப்படி கிடையாது, ஆர் வேல்யூ என் வேல்யூ ஒன்னாக இருந்தாலும் நம்ம அந்த வந்து ப்ராப்ளத்தை டைரெக்டாக சால்வ் பண்ணோம். என்சிஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு வேளை ஆர் வேல்யூ ஒன்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இந்த என்னுடைய வேல்யூவே தான் கிடைக்கும். என்சி ஒன் இஸ் ஈக்குவல் டு என். ஓகே, அப்புறம் என்சி ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன். என்சி ஜீரோவுடைய வேல்யூ ஒன். ஓகேவா? இதை மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், ரிமைனிங் நம்ம சால்வ் பண்ணலாம். ரிமைனிங் அந்த ஃபேக்டோரியல் எடுக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் வந்து சேம் தான். ஓகே, இப்போ டைரெக்டாக ப்ராப்ளம் போகலாம். பாருங்கள், ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இன் ஹவு மெனி வேஸ் ஃபோர் பீப்புள் கேன் பி செலக்டட் ஃப்ரம் ஏ குரூப் ஆஃப் எயிட். இது காம்பினேஷன் எதை வச்சு சொல்கிறோன்னா, இந்த வார்த்தையை வச்சு தான். ஃபோர் பீப்புள்ஸ் கேன் பி செலக்டட், இந்த செலக்ட்ங்கிற வார்த்தை வருது இல்லையா, இதை வச்சு தான் இதை நம்ம காம்பினேஷன் ப்ராப்ளம்னே சொல்கிறோம். ஸோ எட்டு பேர் இருக்காங்க, அதுலேருந்து நாலு பேரை மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என்னங்கிறது டோட்டல் எத்தனை பேர், ஆறுங்கிறது எத்தனை சூஸ் பண்ண போகிறேன், எத்தனை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? செலக்ட், சூஸ், கலெக்ட் இதெல்லாம் வந்ததுன்னா அது காம்பினேஷனில் வரும். ஓகே, இப்போது என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட் சி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட் பி ஃபோர் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஃபோர் ஃபேக்டோரியல். ஓகே, இந்த பாருங்கள், என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அது எப்படி சொல்கிறேன், என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு ஹிண்ட்டு பார்த்தோம் பெர்முடேஷன் எண்டில், இதை ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன், ஏன் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலைன்னா, நமக்கு தேவை ஷார்ட்கட் மெத்தட் தான். எயிட் பி ஃபோர்னு போட்டால் நம்ம என்னென்னு பண்ண சொல்லியிருக்கோம், எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் அந்த நாலு டேர்மோடு நிறுத்திடுங்க, டிவைடட் பை இப்போ இந்த ஃபோர் ஃபேக்டோரியில் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். காம்பினேஷனில் இது ஒன்று தான் கூட இருக்கும். ஓகேவா? பெர்முடேஷனுங்கிறது இதோடு முடிஞ்சிடுச்சு, காம்பினேஷனுங்கிறது இதுவும் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். ஓகேவா? இது ஷார்ட்கட் மெத்தட். அப்படி இல்லை நான் அந்த ஃபார்முலாவில் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு மறுபடியும் ஒரு ஃபோர் ஃபேக்டோரியல் வரும், அதில் ஒரு ஃபோர் ஃபேக்டோரியல் மேலே கேன்சல் பண்ணுவீங்க. ஓகே, இது ஷார்ட்டாக போடுறது. ஓகே, ஸோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட பாருங்கள், எயிட் ஃபேக்டோரியல் டிவைடட் பை
4 factorial into 8 minus 4 factorial உங்களுக்கு மேல இருக்கிற formula 8 into 7 into 6 into 5 into 4 3 2 1 4 factorial னு போடுறோம் கீழ பாருங்க again ஒரு 4 factorial into ஒரு 4 factorial இந்த 4 க்கு 4 cancel ஆயிடும் இந்த 4 factorial மட்டும் expand பண்ணீங்கனா இது இருக்கும் சோ இது வந்துருச்சா ஸோ நம்ம டைரெக்டாக ஷார்ட்டாக எப்படி போட்டுக்கிறோம் இந்த 8p4 பை 4 ஃபேக்டோரியல் கூட இந்த காம்பினேஷனில் வரும்போது டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இருக்கும் ஸோ அதை டைரெக்டாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம் இப்போது நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்ச டேர்ம்ஸ் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது 4 2 சார் 8 3 2 சார் 6 இந்த 2 1 தான் இருக்குது 7 2 சார் 14 14 5 சார் 70 வேஸ் ஓகே இதுதான் காம்பினேஷன் மெத்தட் ப்ராப்ளம் இப்படி தான் போடணும் இன் ஹவு மெனி வேஸ் 4 பீப்புள் கேன் பி செலக்டட் இந்த செலக்ட்ங்கிற வார்த்தையை வச்சு தான் அது காம்பினேஷனு வந்தோம் அப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் 8C4 4 பீப்புள் ஃப்ரம் குரூப் ஆஃப் 8 இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிற மாடலுக்கு வரும் ஓகே இப்போ இதிலே அடுத்தடுத்து என்னென்ன மாடல் இருக்குன்றத ஃபர்தராக பார்ப்போம் இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் இன் ஹவு மெனி வேஸ் 2 பால்ஸ் கேன் பி செலக்டட் இல்லை கலெக்டட் இப்படி வச்சுருக்கலாம் செலக்டட் இந்த வச்சு தான் நம்ம காம்பினேஷன் முடிவு பண்ணுறோம் ஃப்ரம் எ பேக் ஆஃப் 12 பால்ஸ் 12லேருந்து 2 செலக்ட் பண்ண போகிறோம் 12லேருந்து 2 செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா 12லேருந்து 2 என்சிஆர் வந்து 12C2 இது வந்து 12P2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் கரெக்டா இப்போ 12P2க்கு 12 × 11 மட்டும் எழுதிக்கங்க 2 × 1 2 6 11 × 6 66 வேஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ காம்பினேஷன் ஸோ அகெயின் வீடியோ நடுவுலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் பெர்முடேஷன் வீடியோ நல்லா பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வாங்க ஓகே அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஓகே எ குரூப் ஆஃப் பீப்புள் கண்டெயின்ஸ் 40 மேல்ஸ் அண்ட் 25 ஃபீமேல்ஸ் 40 மேல் இருக்காங்க 25 ஃபீமேல் இருக்காங்க இன் ஹவு மெனி வேஸ் 2 குரூப் செலக்ட் பண்ண போகிறீங்க 2 குரூப் வித் 2 மெம்பர் ஈச் ஒரு குரூப்லேயும் எத்தனை பேர் இருக்கணும் 2 பேர் இருக்கணும் வித் மேல் அலோன் இன் 1 குரூப் அண்ட் ஃபீமேல் அலோன் இன் 1 குரூப் கேன் பி செலக்டட் இந்த வேர்டை வச்சு இது காம்பினேஷன்னு சொல்லிட்டோம் செலக்டட் அப்படிங்கிறது 2 குரூப் செலக்ட் பண்ண போகிறாங்க 2 குரூப்லேயும் 2 பேர் இருக்கணும் ஒரு குரூப்பில் மேல் மட்டும் இருக்கணும் ஒரு குரூப்பில் ஃபீமேல் மட்டும் இருக்கணும் அதாவது இந்த 40 பேர்லேருந்து 2 பேர் 25 பேர்லேருந்து 2 பேர் ஓகே இங்கே அண்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா மேல் அலோன் ஒரு குரூப்பு அண்டு ஃபீமேல் அலோன் ஆனால் டோட்டலாக எத்தனை வழியில் நீங்கள் செலக்ட் பண்ண முடியுங்கிறது ஒரே ஆன்சர் தான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டு வந்ததுனால 40லேருந்து காம்பினேஷனில் 2 பேர் ப்ளஸ் ஓகேவா 25லேருந்து காம்பினேஷனில் 2 பேர் ஓகே இது 2 பேர் இங்கே சூஸ் பண்ணுறீங்க இங்கே 2 பேர் சூஸ் பண்ணுறீங்க 2 வழியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டோட்டல் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ 40லேருந்து 2 பேர் டைரெக்டாக நம்ம சொல்யூஷனுக்கு போகலாமா 40P2/2 ப்ளஸ் 25P2/2 40×39 ÷ 2 × 1 ப்ளஸ் 25×24 ÷ 2 × 1 ஓகே இப்போ அதில் எதை கேன்சல் பண்ண முடியும் 212 ஓகே ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா 780 + 300 ஓகே உங்களுடைய டோட்டல் ஆன்சர் 1080 வேஸ் புரியுதுங்களா ஸோ அண்டுன்னு மொத்தமாக கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை இதுலேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணுறீங்க இவங்க மேல் மட்டும்தான் 2 பேர் இருப்பாங்க ஃபீமேல் மட்டும் 2 பேர் இருப்பாங்க ஓகே அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி மொத்தமாக எத்தனை வழியில் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 வேஸ் அந்த குரூப்லேருந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளத்துலேயே ஒரு சில ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ பார்ப்போம் அது என்னென்னா
பாருங்கள், எ குரூப் ஆஃப் பீப்புள் கண்டெய்ன்ஸ் ஃபோர் மேல் த்ரீ ஃபீமேல், மொத்தம் ஏழு பேர், அதில் நாலு மேல் மூணு ஃபீமேல். இன் ஹவு மெனி வேஸ் ஃபோர் மெம்பர்ஸ் டு பி செலக்டட், அதில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு சொல்லலை. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செலக்ட் எ குரூப் ஆஃப் ஃபோர் மெம்பர்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஃபீமேல், ஒரு ஃபீமேலாவது அந்த நாலில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, மொத்தம் ஏழு பேர், நாலு மேல் மூணு ஃபீமேல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நாலு பேர் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஃபோர் மெம்பர்ஸ் டு பி செலக்டட், ஃபோர் மெம்பர்ஸ் செலக்டட், இதில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு சொல்ல. நம்ம இந்த மாதிரி சொல்லாதப்ப எப்படி அவசியம் பண்ணிக்கணும்னா, இது ரெண்டு ஆர் இது ரெண்டு அப்படின்ற கணக்கில் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரெண்டு இது ரெண்டுன்னு வைக்கும்போது, ஸோ நாலு மேலேருந்து ரெண்டு மேலும் மல்டிப்ளை பண்ணிங்க. அண்டுன்னு சொன்னால் தான் கான்ஸ்டண்ட்டாக இதில் ரெண்டு பேர் இதில் ரெண்டு பேர்னு அர்த்தம். செலக்ட் பண்ண போகிறது என்ன, ஹவு மெனி வேஸ் ஃபோர் மெம்பர்ஸ் டு பி செலக்டட், அவ்வளோதான். ஸோ ரெண்டு மேல் இருக்கலாம், அடுத்தது மூணு ஃபீமேல்லேருந்து ரெண்டு ஃபீமேல் இருக்கலாம். நமக்கு டோட்டலாக தேவை நாலு பேர் செலக்ட் பண்ணணும், அதாவது ஆர் ஈக்குவல் டு ஃபோர், என் ஈக்குவல் டு செவன். ஓகேவா, பட் ஆனால் அந்த செவன்லேருந்து ஃபோர் வேணும், அதில் எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னு அவங்க சொல்லலை. ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா, ரெண்டையும் கலந்து தான் நம்ம பண்ணுறோம், தனித்தனி குரூப் கிடையாது, கலந்து தான் பண்ணுறோம். இதை இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் இங்கே உள்ளே வரணும். ஓகே, நாலு மேல்லேருந்து ரெண்டு மேல், மூணு ஃபீமேல்லேருந்து ரெண்டு ஃபீமேல், இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் ஸ்டெப். ஓகேவா, ரைட். இப்போ நீங்கள் போடுங்க, ஃபோர் இன்ட்டு த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ பை டூ இன்ட்டு ஒன் கேன்சல் பண்ணுங்கள், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன், எயிட்டீன் வேஸ். அதாவது எப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணல. போன ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டு மேல் அண்டு ரெண்டு ஃபீமேல், அந்த வேர்டு தான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னும்போது ரெண்டு மேல் செலக்ட் பண்ணுற வழியை தனியாக கண்டுபிடிச்சி, ரெண்டு ஃபீமேல் செலக்ட் பண்ணுற வழியை தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை, ஆறில் தான் போய் முடியும். ஸோ நம்ம எதுவுமே கொடுக்காதப்போ இதில் ரெண்டு இதில் ரெண்டுன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம், அதை மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா, இங்கே அண்டுங்கிற வேர்டு இல்லை, ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் பெருசாக போகும். அட்லீஸ்ட் ஒன் ஃபீமேல், அட்லீஸ்ட் ஒன் ஃபீமேல், ஒரு ஃபீமேலாவது இருந்தே ஆகணும், அதுதான் அர்த்தம். அப்போ ஒரு ஃபீமேலும் இருக்கலாம், இல்லைன்னா மோர் தேன் ஒன் ஃபீமேலும் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு லேடிஸாவது இருக்கணுன்றது அதில் அர்த்தம். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபீமேலாவது இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஃபீமேல் அப்படின்னும்போது ஒன்று ரெண்டு மூணு அந்த நாலில் ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம், ஒன்று ஆனால் கண்டிப்பாக ஒன்று இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ there will be more than one, sure more than one இருக்கும், there will be more than one, அதாவது அண்டு அண்டு அண்டுன்னு மூணு விதமாக வரும். ஒரு ஃபீமேல் இருக்கலாம், அண்டு ரெண்டு ஃபீமேல் இருக்கலாம், அண்டு மூணு ஃபீமேல் இருக்கலாம். அண்டு நாலு ஃபீமேல் வருமானா, இல்லை மூணு வழி தான் வரும், ஏன்னா மொத்தமே மூணு ஃபீமேல் தான் இருக்கிறாங்க குரூப்பில். ஓகேவா, ஒன்று அதில் ஒருத்தர் இருக்கலாம், அண்டு இல்லை ரெண்டு பேரும் வரலாம், அண்டு இல்லை மூணு ஃபீமேலும் அந்த குரூப்பில் வந்துடலாம். அட்லீஸ்ட் ஒன்றுங்கிறதுக்கு தான் அர்த்தம், அண்டு அண்டு அண்டு. ஓகே, அண்டு வரும்போது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும், போன ப்ராப்ளம் நம்ம பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. ஓகே, இப்போது ஒரு ஃபீமேல்னு கான்செப்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது மொத்தம் நாலு பேர் செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஒன்று கண்டிப்பாக ஃபீமேல்னால் மீதி மூணு மேல், நாலு மேலிருந்து மூணு மேல், இப்போது இன்ட்டு மூணுலேருந்து ஒரு ஃபீமேல். இங்கேயே இன்ட்டு போகிறோன்னா இந்த கான்செப்ட், இது ஒரே குரூப் தான், நாலு மெம்பர் செலக்ட் பண்ணுறோம், ஒரே குரூப்பில் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஒரு ஃபீமேல், ஃபோர் சி த்ரீ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபோர்னு வரும், த்ரீ சி ஒன், என்சி ஒன் ஈக்குவல் டு என், இது பன்னெண்டு வழி. ஓகே, இப்போது ஒரு வேளை ரெண்டு ஃபீமேல் அடுத்த குரூப்பில் இருக்குன்னா, ரெண்டு ஃபீமேல்னால் ரெண்டு மேலு இங்கே ரெண்டு ஃபீமேல் மல்டிப்ளை. ஓகேவா, ஸோ 4C2 சால்வ் பண்ணிங்கன்னா 6 வரும், 3C2 சால்வ் பண்ணிங்கன்னா 3 வரும், இது பதினெட்டு. இது தான் நம்ம மேலே போட்டது, இதில் ரெண்டு இதில் ரெண்டு இருப்பாங்க அப்படின்னு அசம் பண்ணிக்கிட்டு.
அடுத்தது மூணு ஃபீமேல் இருக்கிறாங்க அப்படின்னா 4C ஒரு மேலு 3C த்ரீ ஓகேவா 4C 1 4 3C 3 1 4 இன்ட்டு 1 4 டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 34 வேஸ் ஓகேவா இதை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே அட்லீஸ்ட் 1 அப்படின்னு வர இடத்துல ஒன்றும் இருக்கலாம் ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்றது ஓகேவா தேர்டு ப்ராப்ளத்துக்கும் ஃபோர்த்து ப்ராப்ளத்துக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் தேர்டு ப்ராப்ளத்தில் 2 ஃபீமேல் வீடியோ கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2 குரூப் எடுக்கிறாங்க 2 மேல் அண்டு 2 ஃபீமேல் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது அண்டுன்னு வந்ததுனால தனித்தனியாக சால்வ் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டீங்க வேல்யூஸ் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட் ஓகேவா பட் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 4 மெம்பர்ஸ் ஹவு மெனி வேஸ் 4 மெம்பர்ஸ் கேன் பி செலக்டட் இது செலக்டடுங்கிற வார்த்தையை வச்சு இது காம்பினேஷனில் வருது 2 மேல் 2 ஃபீமேல் ஒரே குரூப் அங்கே தேர்டு ப்ராப்ளத்தில் 2 குரூப்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஒரே குரூப்புங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிங்க இங்கே அதனால தான் அங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வருது ஸோ 18 வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அட்லீஸ்ட் 1 ஃபீமேல்னு வந்தாங்கன்னா தேர் வில் பி மோர் தேன் 1 ஃபீமேல்னு அர்த்தம் ஸோ ஒரு ஃபீமேல் இருக்கலாம் அந்த குரூப் இல்லை அண்டு 2 ஃபீமேல் இருக்கலாம் அது ஒரு தனி காம்பினேஷன் அண்டு 3 ஃபீமேல் இருக்கலாம் 3 விதமான காம்பினேஷன் வருது ஸோ அந்த 3 விதமான காம்பினேஷனையும் தனித்தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 34 வயஸ் 34 வழியில் நீங்கள் பண்ண முடியும் அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிற டேர்ம் வச்சு வரும்போது அதுதான் இதுக்கு மீனிங் ஓகேவா ஸோ இந்த காம்பினேஷன் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நிறைய ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எந்த குழப்பமும் கிடையாது ஜஸ்ட்டு பெர்முடேஷனாக காம்பினேஷனான ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் போதும் அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நண்பர்களே வீடியோ முடிவுலையும் சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கு முன்னாடி பெர்முடேஷன் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எப்படி நம்ம சொல்யூஷன் போடுறோம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக கொடுங்க தேங்க்யூ வெரி மச்